உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லும்போது நாளும் கேட்க உள்ளம் மாறும். இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு சில நாட்களிலே, அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் குருத்தோலை ஞாயிறை தொடங்கி குருத்தோலை ஞாயிறிலிருந்து நாம் புனித வாரத்திலே தொடங்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த ஐந்தாவது தவக்காலத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய நற்செய்தியாக மீண்டும் ஒரு முறை நமக்கு யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யோவான் எழுதிய நற்செய்தியின் 12 அதிகாரத்திலிருந்து 20 வசனத்திலிருந்து 33 முடியே உள்ள இறை வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை பாருங்கள், இந்த நற்செய்தியிலே இயேசு மீண்டும் ஒரு முறை எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று இருக்கிறார். அதாவது யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல முறை, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு சென்று அந்த பாஸ்கா திருவிழாவுக்கு சென்று அந்த ஆலயத்திலே விழா கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் போன வாரத்திற்கு முந்தின வாரம் இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு சென்று இருக்கும் பொழுது அங்கு அந்த வியாபாரிகள், பறவை புறாக்களை விற்பவர்கள், மாற்றுபவர்கள் மற்றும் அந்த ஆடு மாடுகளை எல்லாம் விற்பவர்களை எல்லாம் அடித்து விரட்டியதை நாம் பார்த்தோம். அது ஒரு வருட பாஸ்கா காலம். அதனைத் தொடர்ந்து இது ஒரு இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த நற்செய்தி நிகழ்ச்சியானது, இது இன்னொரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ்கா விழாவிற்காக எருசலேம் செல்லின்றிருப்பதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது இயேசு அங்கே எருசலேம் ஆலயத்தில் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக கிரேக்க மக்கள், அதாவது கிரேக்க மொழி பேசுகின்ற ஒரு சில மக்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். பிரியமானவர்களை பாருங்கள், இந்த யோவான் நற்செய்திக்கே உரிய ஒரு தனித்தன்மை என்னவென்றால், இயேசுவை காண பலர் வருவார்கள். அந்த வருவர்களுக்கு இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு போதனையை கொடுத்து, ஒரு படிப்பினையை கொடுத்து அவர்களை மாற்றுவார். உதாரணமாக கடந்த வார நற்செய்தியிலே கூட ஆண்டவரை சந்திக்க ஒருவர் வந்தார். அவர் நிக்கோதேமு. நிக்கோதேமு என்பவர் ஆண்டவரை சந்திக்க இரவு நேரத்திலே வருவார். அவர் ஒரு பரிசேயர்களுடைய ஒரு தலைவர், மத தலைவர். அவர் இயேசுவிடம் வந்து பார்க்கும் பொழுது இயேசு அவருக்கு, நாம் மீண்டும் ஒருமுறை தூய் ஆவியினால் பிறப்பெடுக்க வேண்டும் என்பதை குறித்து, அதே போல் தந்தை எந்த அளவுக்கு மகனை இந்த உலகை அன்பு செய்கிறார், தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்புகிறார் என்பதை எல்லாம் பார்த்தோம். அதாவது மோசே பாலைவனத்திலே அந்த பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கடந்த வார நற்செய்தியிலே தம்மை சந்திக்க வந்த நிக்கோதேமுக்கு ஆண்டவர் படிப்பினை போதித்ததை நாம் பார்த்தோம். அதே போல் இந்த வார நற்செய்தியில் கூட கிரேக்க மொழி பேசுகின்ற மக்கள் இயேசுவை நாடி வருகிறார்கள். இன்னும் யோவான் நற்செய்தியிலே பல பேர் பார்க்கலாம். உதாரணமாக அந்த சமாரிய பெண், சமாரிய பெண், ஆண்டவர் அந்த கிணத்து அருகில் அமர்ந்திருப்பார். ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வருவார். அந்த தண்ணீரை எடுக்கும் பொழுது தண்ணீர் கிணற்றிலிருந்து ஆழமாக இருப்பதைக் கண்டு அந்த பெண் அந்த சமாரிய பெண்ணுக்கும் இயேசுக்கும் நடக்கின்ற அந்த உரையாடலிலே ஆண்டவர் தம்மை ஒளியாக, ஆண்டவர் தன்னை உயிர்தும் நீராக, ஊற்றாக அங்கு வெளிப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, அதே போல் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு முறையாக தன்னுடைய மாட்சியை, நாம் வருகின்ற தன்னுடைய நேரம், தான் மாட்சி அடைகின்ற நேரத்தை பற்றி இந்த கிரேக்க மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். இப்பொழுது கிரேக்கர்கள் எதற்காக இயேசுவை காண வந்தார்கள் என்று பார்ப்போமானால், பாருங்கள், இயேசு இந்த 12 அதிகாரத்திற்கு முன்பாக, அதாவது 11 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே இயேசு ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்க செயலை செய்திருப்பார். அது என்னவென்றால், இயேசு இறந்து போன லாசரை உயிர்ப்பித்திருப்பார்.
அது அந்த 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு இறந்து போன லாசரை உயிர்ப்பித்திருக்கிறார். அந்த இறந்து போன லாசரை உயிர்ப்பித்தது வரை அது 11வது அதிகாரம் வரை தான் ஆண்டவர் செய்கின்ற அருங்குறிகள். யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற இயேசு செய்கின்ற 7 அருங்குறிகள் பார்க்கிறோம். அதாவது 7வது அருங்குறி. அந்த அறிகுறிகளுக்கு அப்புறம் இந்த 12வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய மாட்சி, அதாவது பாடுகளை நோக்கி, பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அதை நோக்கிய பயணமாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இப்போ இயேசு அந்த லாசரை இறந்து போன லாசரை உயிர்த்தெழச் செய்த செய்தியானது பல இடங்கள் எல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க. ஐயோ, இறந்து போன லாசரை இறந்த உயிர்ப்பிச்சிட்டாரு, மறித்து 3 நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு நாத்தம் அடிக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரிகள்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அவர் பக்கத்தில் போய் தன்னுடைய நண்பனுக்காக கண்ணீர் விடித்து அழுந்து லாசரே வெளியவான்னு சொன்னார், அந்த இறந்து போன லாசரை வெளியே வந்துட்டார் அப்படின்ட்டு ஊரெல்லாம் மக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருந்த ஆச்சரியமாக பேசியிருந்திருப்பாங்க. இதை கேள்விப்பட்ட இந்த கிரேக்கர்களும், இது யாராக இருக்கும், இப்படி ஒரு பட்ட மனிதனை, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வல்லமை வாய்ந்த மனிதனை நாம் பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, கும்பல் கும்பலாக வந்திருப்பாங்க. இந்த நற்செய்தியில் இப்போதைக்கு கிரேக்கர்கள் வந்தார்கள் அப்படின்னு நமக்கு யோவான் நற்செய்தியில் சொல்லியிருப்பார். அதே போல் பல பேர் வந்திருக்கலாம், கிரேக்கர்கள் வந்திருக்கலாம், மற்ற மொழிகள் பேச வந்திருக்கலாம், பக்கத்து ஊருக்காரங்க வந்திருக்கலாம், என் பக்கத்து நாட்டுக்காரங்க கூட வந்திருக்கலாம், இல்லை அந்த அந்த பக்கமாக திருவிழாவுக்கு வந்த வழிப்போக்கர்கள் வந்திருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட மக்கள் இயேசுவை காண வந்திருக்கலாம், வந்திருக்கக்கூடும் உண்மையாக பார்ப்போமானால். ஆனால் இந்த நற்செய்தியில் நமக்கு ஒரு பகுதியாக கிரேக்கர்கள் மட்டும் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை பாருங்கள், இப்பொழுது கிரேக்கர்கள் வருகிறார்கள். அவர்கள் பிலிப்புவிடம், அதாவது இயேசுவினுடைய சீடர்களிடம் கேட்கிறார்கள், ஐயா, இந்த மாதிரி நாங்கள் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். கிரேக்கர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்களா, அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று பார்ப்போமானால், பிரியமானவர்களை, அவர்கள் யூதர்கள் அல்ல, யூதர்கள் அல்ல, கிரேக்கர்கள் என்பவர்கள் அவர்கள் அவர்களுக்கென்று தனி நாடு, அவர்களுக்கு என்று தனி மொழி, தனி மதம் எப்படி இருந்தது. ஒருவேளை கிரேக்க மதத்தை சார்ந்து இருந்தாலும் மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் போல அவர்களும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு, ஒருவேளை இயேசுவினுடைய படிப்பினைகளை, போதனைகளை கேட்டு அவர்கள் இயேசுவை வழி தொடர்ந்து இருக்க வாய்ப்பு உண்டு. எனவே இவர்கள் இயேசுவை காண ஒரு ஆர்வமாய் அந்த சீடர்களிடம் கேட்கும் பொழுது சீடர்கள் இருவரும் சென்று இயேசுவிடம் சொல்ல, இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய படிப்பினையை சொல்கிறார். இயேசு, நம்ம கூட என்ன, நான் கூட படிக்கும் பொழுது என்னமோ கிரேக்கர்கள் வந்தார்கள், வந்தாங்க, உடனே இயேசு அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படிலாம் பேசி ஒரு உரையாடல் வேறு மாதிரி போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பிரியமானவர்களே, அவர்களுக்கு வந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஆழமான வாழ்வின் ஒரு கருத்தை சொல்கிறார். முதல் பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவர்களே, ஒரு இயேசு நற்செய்தியில் வந்து இயேசுக்கு பல உவமைகள் உண்டு, அதாவது உவமை பொருள்கள். இப்போ நானே ஒளி, நானே அப்பம், நானே திராட்சை கொடி, நானே திராட்சை ரசம், நானே வழி, நானே உண்மை, நானே நல்ல ஆயன், நானே அரசன், நானே மேய்ப்பன், இப்படி பல உருவங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு நற்செய்திகளிலே உண்டு. அப்படி பலதரப்பட்ட நற்செய்தி உருவங்களிலே ஆண்டவர் இயேசு தமக்குத்தானே தருகின்ற ஒரு உருவம் இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குது என்னென்னா, ஆண்டவர் தன்னை ஒரு விதையாக உருவகப்படுத்தி சொல்கிறார். பாருங்கள், கோதுமை மணி மண்ணில் விழுந்தா அப்படியே இருந்தால் அது அப்படியே இருந்துடும், விழுலைன்னா அப்படியே இருக்கும். ஆனால் அது விழுந்தால்தான் அது உள்ளே போயிட்டு மக்கி, அது இறந்தால்தான், தன்னையே இழந்தால்தான் அது மிகுந்த பலன் தரும். அதாவது அது ஒரு செடியாக முளைக்கும், அந்த செடியிலிருந்து பல கதிர்கள் வரும், அந்த கதிர்களில் நிறைய கனிகள் முற்று வந்து அது வந்து நிறைய பலன் தரும் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசு இப்போ தன்னை தாமே ஒரு கோதுமை மணியாக, ஒரு விதையாக உருவகப்படுத்தி சொல்கிறார். இந்த தன்னை தானே உருவகப்படுத்தி இப்படி சொல்வதனால் நற்செய்தியாளர் கடைசியில் இந்த நற்செய்தியினுடைய கடைசி வரியில் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு தான் இறக்கப் போகின்ற ஒரு எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை கூறுகிறார் என்று யோவான் நற்செய்தியாளர் அவருடைய வார்த்தைகளை சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்போது இயேசு தன்னை ஒரு விதையாக,
உருவகப்படுத்துகிறார். இப்போ பாருங்களேன், நம்ம தோட்டங்களில் விதை விவசாயிகள் செய்திருப்போம், நிறைய விதைகள் விதைத்திருப்போம், விவசாயிகள் செய்கிறது நல்லா தெரியும். ஒரு விதையானது அந்த மண்ணுக்குள்ளே போட்ட உடனே அது என்ன ஆகுது? அது வந்து சாதாரண விஷயமா இல்லையே, அந்த விதைக்கு தான் அது உள்ளே என்ன கஷ்டம் தெரியும். நினச்சி பாருங்களேன், இப்போ நம்மளே ஒரு விதையாக நினச்சி இப்போ நம்மளே ஒருத்தவங்க வந்து குழி நோண்டி மண்ணுக்குள்ளே வச்சுட்டாங்க, எப்படி இருக்கும்? மண்ணுக்குள்ளனால ஆழமாக 6 அடி குழி நோண்டி உள்ளே போ வதச்சிட்டாங்கன்னு என்ன எப்படி இருக்கும்? உள்ளே ஒரே இருட்டாக இருக்கும். மேலே கூட கூட தண்ணி ஊற்றினாங்கன்னா உடனே ஜில்லுன்னு உடம்புலாம் ஜில்லுன்னு ஆயிரும். இல்லை வெயில், இப்போ அடிக்கிற நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு அப்படி ஒரு வெயிலாக இருந்தால் உள்ளே இருக்கிற விதைக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சூடு புழுங்கி போய் அப்படியே அப்பா எப்படா திறந்து விடலான்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அப்புறம் மேலே மண் அமுக்கிற அந்த அமுக்கம் அந்த இறுக்கம் இருக்கும். அப்போ சூடு தண்ணி வெயில் குளிர்ச்சி குளிர் அழுத்தம் இது எல்லாம் சேர்த்து அந்த விதை என்ன பண்ணும்? விதையினுடைய விதையை பல பலவிதமாக அழுத்தங்கள் பலவிதமான தாக்குதல்கள் அங்கே இருக்கும். ஆனால் அந்த விதை அந்த தாக்குதல்களெல்லாம் ஏற்று அப்படியே விட்டுருமா? இல்லை, அங்கேருந்து ஒரு சிறிய ஒரு ஒரு துளிர் விட்டு அந்த விதை என்ன செய்யும்? அந்த தம்மேல இருக்கிற அழுத்தம் அந்த மண் அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அதை அப்படியே தொலைத்துக்கிட்டு வெளியில் வந்து ஒரு செடியாக 2 இலைகளை விட்டு அப்படியே அழகாக நிற்கும். பாருங்கள் பிரியமானவர்களே, இதைத்தான் இயேசு தமக்காக ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு உவமையாக பார்க்கிறோம். ஆம், நம்ம இந்த விதையினுடைய விளைச்சலுடைய மூலமாக இயேசு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு கிறிஸ்தவ மனித வாழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை சொல்கிறார். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும், பல நஷ்டங்கள் இருக்கும், பல அழுத்தங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளும் இந்த கஷ்டங்களும் இந்த அழுத்தங்களும் இந்த வெப்பமும் இந்த குளிர்ச்சியும் மட்டும் வாழ்க்கை அல்ல. அப்படி ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் பிறகும் ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விடும் அப்படிங்கிறது தான் இந்த நற்செய்தியில் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பாருங்கள், இப்போ அந்த விதை தன்னை தானே அழித்து கொண்டு, இப்போ நம்ம விதையை விதைச்சிட்டோம், செடி வந்துருச்சு, இப்போ நோண்டி பார்த்தா அங்கே விதை இருக்குமா? விதை இருக்காது, விதையை காணா போயிடும். ஒரு புளியாங்கொட்டை போடுறோம், புளியாங்கொட்டை முளைச்சி நல்லா செடி இவ்வளோ பிறகு வளர்ந்துருச்சு, பிடிங்கி பாருங்கள், வேர் இருக்கும், தண்டு இருக்கும், இலை இருக்கும், அந்த விதையை காணா போயிடும். அப்போ அந்த விதை எங்கே போணுச்சு? விதை தான் இப்பொழுது உருமாற்றம் அடைந்து வேறு உருவம் எடுத்து அந்த உயிர் அந்த வளர்ந்து ஒரு செடியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதை தான் ஏசு இந்த சொல்கிறாரு. பிரியமானவர்களே, நான் ஒரு விதையாக என்னை நானே சிலுவையில் அறை அந்த சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டு இந்த மக்களுக்காக இந்த பாவத்திற்காக நான் அழித்து கொள்ளும்போது நான் அழுகும் பொழுது நான் ஒரு புதிய உயிர்த்தெழுந்து வருகின்ற ஒரு நிகழ்வு நடக்கும், அப்பொழுது நான் உங்களையெல்லாம் என்னோடு சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நான் மனுமகன் மீண்டும் உயர்த்தப்படும் பொழுது உங்களையெல்லாம் என்னோடு ஈர்த்து கொள்வேன் சேர்த்து கொள்வேன் சொல்கிறார். இதையே தான் நிக்கோதேமுகிட்ட பேசும்போது, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசும்போது கூட சொல்லியிருப்பார். மோசே பாலைவனத்திலே அந்த பாம்பை வெங்கல பாம்பை உயர்த்தியது போல அந்த கடிபட்ட பாம்பால் கடிபட்ட இஸ்ராயல் மக்கள் அதை உற்று நோக்கியவர்கள் எல்லாம் குணம் பெற்றதை போல மானிட மகனும் உயர்த்தப்படும் பொழுது அவர் எல்லாவரையும் தன்னை அவரை உற்று நோக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் குணப்படுத்துவார்னு நிக்கோதேமு சொல்லியிருப்பார் இல்லையா? அதே வார்த்தைகள் தான் இன்று கிரேக்கர்களாகிய அந்த வந்தவர்களுக்கு இயேசு சொல்கிறார். நான் மானிட மகன் உயர்த்தப்படும் பொழுது அவர் எல்லோரையும் தம்மிடம் அழைத்து கொள்வார் என்று சொல்லி, பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ விதையாக எந்த ஒரு கஷ்டமும் படாமல். ஒரு சிலர் இருப்பாங்க வாழ்க்கையில் பாருங்களேன், கஷ்டமே படக்கூடாது, எனக்கு என்ன இதாயிடுச்சு, எனக்கு என்ன வசதி இல்லை, வீட்டில் வீட்டுக்காரர் வேலை செய்கிறாரு, காசு வருது, வீட்டில் டிவி இருக்குது, வீட்டில் வசதி இருக்குது, கார் இருக்குது, பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க, அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, இப்படியே வாழ்க்கை கஷ்டமே இல்லாமல் இருந்துடணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். மனிதர்களுக்கு எல்லாமே ஆசை அது தானே. இன்னும் அதை விட இன்னும் முக்கியமான ஒரு இது என்னென்னா, மரணம் என்றாலே நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? மரணம் யாரெல்லாம் மரணத்தை விரும்புவாங்க? யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? அது சிறு வயதிலிருந்து ஒரு வயதான வயது, ஒரு 80 வயசு 90 வயசு ஆகிட்டால் கூட நம்ம மரணம் அப்படின்னாவே அது ஒரு பயத்தை கொடுக்குறது. அப்போ மரணம் வந்து யாருக்குமே வேண்டாம் தான் நினைக்கிறோம் இல்லைங்களா? அதனால தான் நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களை எல்லாரையும் ஒரு நல்ல காரியங்களுக்கு அவங்களை வாழ்த்தும் போது என்ன சொல்கிறோம்? 100 ஆண்டுகள் நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், இன்னும் 1000 ஆண்டுகள் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை வாழ்த்துறோம். இருந்தாலும்
உண்மை நிலவரம் என்னன்னா, நம்ம பிறந்த அண்ணன் ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து வயிற்றிலிருந்து நாம் வெளியே வந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தை நோக்கி தான் பயணம் நடத்திட்டு இருக்கிறோங்கிறது நம்ம அதான் உண்மை இல்லைங்களா. அப்படி ஒரு மரணம், அந்த மரணம் என்றைக்கு வரும் அப்படின்னு தெரியாத ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம எல்லாம் கடவுளை நம்பி ஆண்டவரே கடவுளே அப்படின்னு விட்டுருக்குறோம் இல்லைங்களா. மரணத்தின் அந்த புனித அந்தோணியர் படத்தில் அந்த அந்தோணியர் பாடுவார் இல்லைங்களா, மரணத்தின் ஞாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை அறிவானா அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அதனால் மரணம் என்பது ஒரு மரணம் ஒரு பயத்தை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள், நான் இப்போ வந்து என்னுடைய உள்ளம் கலக்கமுற்று இருக்கிறது. ஏன், நான் வந்து சிலுவையில் அரைஞ்சி பாடுகள் பட்டு மரண அடைய போகிறேன் அப்படின்னு இயேசுவே உணர்கிறார், தன்னுடைய மரணத்தை உணர்கிறார். இப்போ அந்த உணர்ந்த இயேசு, என்னுடைய உள்ளம் ஒரே கலக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் தந்தையே என்னை காப்பாற்று, என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்பனா? இல்லை, கேட்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் வர அந்த கஷ்டத்தை நினைச்சு அதை பயந்து ஓட மாட்டேன். மாறாக நான் என்ன சொல்லுவேன், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன், இதற்காகவே நான் இந்த பணியை ஏற்று செய்திருக்கிறேன். எனவே அதை நான் தைரியத்தோடு, அதை நான் வல்லமையோடு அந்த பிரச்சனையை சந்திப்பேன், அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வேன். அதன் மூலம் நம் என் மக்களை நான் விடுவிக்க வேண்டும், மீட்பு தர வேண்டும் என்பதற்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை முத்தமிட்டு அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மரணத்தை வென்று அந்த செடி மண்ணை துளைத்து அந்த உயிர் செடி முளைத்து வருவது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை வென்று உயிர்த்து நமக்கு வாழ்வு தருகிறார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நம் கூட இந்த தவக்காலத்திலே மரணம் அடைந்து உயிர் பெற வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தாக அமைகிறது. மரணம் அடைந்தால் இறந்து போயிடுறதா? அப்படி இல்லை, நாம் பாவங்களை எல்லாம் மறைந்து நாம் வாழ்கின்ற இந்த தீய செயல்கள், பாவ எண்ணங்கள், பாவத்திலே மறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் உயிர் பெற வேண்டும் என்று தான் இந்த 40 நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த இன்னும் இருக்கின்ற ஒரு சில நாட்களிலே நம்மையே நாம் தயாரித்து அந்த ஒரு விதையை போல நாமளும் கூட நம் பாவங்களில் இருந்து மரித்து இதோ உயிர்க்கு உயிர்த்த இயேசுவோடு நாமும் அவரோடு சேர்ந்து உயிர்த்து ஆண்டவரிடம் நாம் ஒன்று சேர்வோம், தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.